தற்போது கிடைக்கப்பெற்ற அண்மை செய்தி, செந்தில் பாலாஜியின் காவல் 49வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் செந்தில் பாலாஜியின் காவல் 49வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் செந்தில் பாலாஜியின் காவல் 49வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் செந்தில் பாலாஜியின் காவல் 49வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் செந்தில் பாலாஜியின் 49வது முறையாக காவலை நீட்டித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மகேஸ்வரி. மகேஸ்வரி, இப்ப செந்தில் பாலாஜியின் காவல் 49வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது, இது பற்றி விரிவா சொல்லுங்க. பூர்ணிமா, சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். அவருடைய ஜாமீன் மனு என்பது சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மற்றும் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றமும் அவருடைய ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்தார்கள். இந்நிலையில் தான் செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனு என்பது உச்சநீதிமன்றத்தில் வரக்கூடிய 24ஆம் தேதி, அதாவது நாளை மறுதினத்திற்கு அவருடைய ஜாமீன் மனுவும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தான் நெஞ்சுவலி காரணமாக ஓமந்தூரார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவல் என்பது இன்றுடன் முடிவடைந்தது. இதனால ஓமந்தூரார் மருத்துவமனையில் இருந்து செந்தில் பாலாஜி காணொலி காட்சி மூலமாக அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். இதன் மூலம் செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவல் என்பது 49வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவலை வருகின்ற 29ஆம் தேதி வரை நீட்டித்து தற்போது நீதியரசர் அள்ளி அவர்கள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மகேஸ்வரி.